சர்ச்சைக்கு பெயர் போன நாயகி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது அமலாபால் தான். ஏன்னா இவங்க என்ன பண்ணாலுமே வந்து சர்ச்சை ஆக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த படத்தில் நடித்தாலும் சரி, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனாலும் சரி, பார்ட்டி பண்ணாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ போட்டாலுமே அதுதான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், அதுதான் டாப்பிக்காகவும் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா விஜய் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. ஆனால் அதையுமே நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லை காதலர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அமலாபால் யூஸ்வலாகவே சோஷியல் மீடியாவில் ஹாட்டான ஃபோட்டோஸ்லாம் தான் போட்டு எல்லாத்தையுமே சூடேத்திட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ வந்து ஒரு செம ஹாட்டான ஒரு பிக்ஸ் தான் போட்டிருக்காங்க. என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நீச்சல் குளத்தில் வந்து அப்படியே நீச்சல் உடையில ஸ்விம் சூட்டில் வந்துட்டு பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன இருந்தாலுமே நமக்கு வந்து அமலாபால் வந்து இந்த மைனா படத்தில் பார்த்ததுலேருந்தே அவங்க வந்து இப்படி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்குது. பட் அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்தோன்னா ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸில் தான் போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆக்ட்ரஸ் ஆச்சா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணித்தானே ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு நீச்சல் குளத்தில் ஸ்விம் சூட்டோட அந்த கலர்ஃபுல்லான ஸ்விம் சூட்டோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து ரசிகர்களும் இளைஞர்களும் அப்படியே வந்து சூடேறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே என் கூட ஷேர் பண்ணுங்கள்.